ஹேலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி நம்மளை பார்க்க போகிற அப்படின்னா வந்து நம்ம எனிமியை பார்த்து ஷூட் பண்ணியிருக்கும் போது ரீகாயிலே ரொம்ப வந்து ஆகும் சரிங்களா. ஸோ அந்த ரீகாயிலாம் வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ஷூட் பண்ணியிருக்கும் போதே அந்த சின்னதாக இருக்க ரெட் ஆட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டு புல்லட் வந்து செதற ஆரம்பிச்சிடும். ஸோ இதனாலேயே நிறைய பேர் வந்து அந்த ஹெட் ஷாட்டே வந்து விழுகாது சரிங்களா. ஸோ அதை எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, அக்யூரேட்டாக எப்படி வந்து அவன் மண்டையிலே வந்து வைக்கிறது, அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து அதோட சென்சிட்டிவிட்டி செட்டிங்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து சொல்லி கொடுத்துருக்கு சரிங்களா. ஸோ ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு வீடியோக்குள்ள வந்துருங்க. ஸோ லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போயலாம், வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஆனா அங்க ஏற்கனவே ஒருத்தன் தன்னோட கால் தரத்தை பதிச்சுட்டான்னு அவங்க யாருக்குமே தெரியல. Powerful people come from powerful places. ஸோ கைஸ், இப்போ வந்து வீடியோக்குள்ள வந்தாச்சு. ஸோ அது மாதிரி வந்து ரீகால் வந்து ஆகிறதுக்கு நீங்கள் பண்ணுற ஒரு சில மிஸ்டேக்கும் வந்து ரீசனாக இருக்கும் சரிங்களா. ஸோ அப்படி வந்து என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அந்த லெஃப்ட் சைடில் கீழே வந்து இருக்கும். ஸோ அந்த அனலாக் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சரிங்களா. ஸோ ஷூட் பண்ணும்போது அந்த பட்டன் மேலே கையே வந்து படக்கூடாது. ஆனால் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஷூட் பண்ணியிருக்கும் போதே அந்த பட்டனை போட்டு அப்படியே வந்து கோலம் போடுறீங்க. ஸோ வந்து அப்படி பண்ணால் மேக்ஸிமம் வந்து ரீகால் ஆகிறதுக்கே ரீசன் வந்து அதான் சரிங்களா. ஸோ செகண்ட் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதை பார்க்குற முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் வந்து லைக் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்து விட்ருங்க சரிங்களா. ஸோ செகண்ட் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபயர் பண்ணனோட சைஸ் வந்து ரொம்ப வந்து பெருசாக வந்து வச்சிருப்பீங்க சரிங்களா. ஸோ அந்த ஃபயர் பண்ணன் சைஸ் எப்போவுமே வந்து ஒரு 30-70 ஸோ வந்து மிஞ்சி போனால் 70 சரிங்களா. ஸோ நார்மலாக இருக்கிற ரேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த 60 தான் வந்து வைக்கணும். ஒரு 70-80 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து வச்சுட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ரீகாயில் ரொம்ப வந்து ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஃபயர் பண்ணன் சைஸ் ரொம்ப வந்து பெருசாக வச்சிருக்கனால நீங்கள் வந்து ட்ராக் பண்ணும்போது அதிகமாக வந்து ட்ராக் ஆகும் சரிங்களா. ஸோ அதனால் ரீகாயில் வந்து ரொம்பவே வந்து ஆகும். உங்களை வந்து ஃபயர் பட்டன் சைஸ் வந்து வைக்க தெரியல அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து வீடியோ வந்து போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃபயர் பட்டன் சைஸ் ஈஸியாக நீங்கள் வந்து கரெக்டாக வந்து வச்சலாம், எட்டாவது வந்து விழுகிற மாதிரி. ஸோ அந்த வீடியோ இந்த வீடியோ வந்து பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோ வந்து போய் பாருங்கள். ஸோ அதுக்கு ஒரு லைக் வந்து கொடுத்து விட்றணும் பார்த்துக்கோங்க. ஸோ தேர்ட் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கண்டினியூவாக வந்து ஃபயர் பண்ணுவீங்க சரிங்களா. ஒரு எனிமிக்கு நீங்கள் வந்து ஒரு 4-5 புல்லட் வந்து அடித்ததுக்கு அப்புறமா வந்து கண்டிப்பாக வந்து அந்த புல்லட் வந்து அது மேலே வந்து படவேப்படாது. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஃபயர் பண்ணனா விட்டுட்டு திருப்பி வந்து அந்த மேலே வந்து வச்சுட்டு அப்புறம் வந்து ஃபயர் பண்ணணும். அப்படி இல்லைன்னா டக்குன்னு வந்து குளோவால் வந்து போட்டுருங்க சரிங்களா. குளோவால் இருந்தால் குளோவால் போடுங்க, இல்லாட்டி வந்து டக்குன்னு வந்து கவர் எடுத்துருங்க. ஆனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், அழுத்தி மட்டும் பிடிச்சே வந்து இருக்காதிங்க. அழுத்தி பிடிச்சாலே ரீகாலே ரொம்ப வந்து ஆகும். ஸோ வந்து இதெல்லாம் வந்து மிஸ்டேக் சரிங்களா. ஸோ வந்து கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரீகால் அவ்வளோவா வந்து ஆகவே ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து அக்யூரேட்டாக அவன் தலையிலே வந்து வைக்கிறது அப்படி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அந்த ரெட் ஆர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது கரெக்டாக வந்து எனிமியோட செஸ்ட்டில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி வந்து வச்சுட்டு ஒரே ஒரு சி ஷேப்பில் ஒரு ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா அந்த செஸ்ட்டில் இருக்க எய்மில் வந்து கரெக்டாக தலைக்கு வந்து எய்ம்லாக் வந்து ஆயிரும். ஸோ நான் யூஸ் பண்ணுற டெக்னிக் வந்து தான். ஸோ வந்து நீங்களும் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஸோ அப்படி வந்து செஸ்ட்டில் வந்து எய்ம்லாக் வந்து ஆகிறதுக்கு ரெட் ஆர்ட் எவ்வளோ ரூபா வைக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக 66 வந்து வச்சுக்கோங்க சரிங்களா. நான் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு 34 வந்து வைக்க சொல்லியிருப்பேன், ஆனால் 34 விட 66 கொஞ்சம் வந்து பெட்டராகவே வந்து இருக்குது. ஸோ இந்த செட்டிங்ஸை நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவு வந்து ப்ரீசெஷன் ஸ்கோப்பில் வச்சு ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ அந்த ப்ரீசெஷன் ஸ்கோப் எடுத்துக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து அந்த எப்படி சொல்கிறது கரெக்டாக வந்து எய்ம்லாக் வந்து அக்யூரேட்டாக வந்து இருக்கும் சரிங்களா. ஸோ அந்த ரீகால் அதிகமாக வந்து ஆகவே ஆகாது. ஸோ வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் அது வந்து ஆகவே ஆகாது. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரெண்டு ஃபயர் பட்டன் வச்சுட்டா ஹெச்ஆர் வந்து விழுகுமா விழுகாதா அப்படி பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு ஃபயர் பட்டனா வேறு ஒன்றும் இல்லை, லெஃப்ட் ஃபயர் பட்டனே ஆன் பண்ணிவிட்டு அந்த ரைட் ஃபயர் பட்டனை கீழே வந்து வச்சுக்கணும். ஸோ அந்த அதான் வந்து ரெண்டு ஃபயர் பட்டன் சரிங்களா. ஸோ வந்து நான் அப்படி தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஹெட்ஷாட் வந்து அடிக்க முடியுமா முடியாதா அப்படி டவுட்லாம் வேணால், ஹெட்ஷாட் வந்து அடிக்க முடியும். ஸோ அந்த அக்யூரிசியை கரெக்டாக வந்து இருக்கும் சரிங்களா. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எனிமியோட காலுக்கு நீங்கள் வந்து எய்ம்லாக் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னதான் வந்து முக்கிய முக்கிய ட்ராக் பண்ணாலும் கூட அந்த காலை விட்டு எய்ம்லாக் வந்து நகரவே நகராது. ஸோ அதே மாதிரி தான் டெக்னிக் தான் சரிங்களா. ஸோ வந்து நீங்கள் இது வந்து கரெக்டாக வந்து யூஸ் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அக்யூரிசி தரமாக வந்து இருக்கும். ஸோ வந்து ஹெட்ஷாட் தரமான ஹெட்ஷாட் வந்து படுது சரிங்களா. ரெண்டு ஃபயர் பட்டனை ஆன் பண்ணிட்டு நீங்கள் எனிமியோட கழுத்துக்கிட்ட கரெக்டாக எய்ம்லாக் வந்து பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா ஹெட் ஷாட்டை ஈஸியாக வந்து அடிச்சிடலாம். ஸோ வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து அப்படி தான் சரிங்களா. ஸோ வந்து நீங்களும் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஆனால் அந்த எய்ம் லாக் மட்டும் கரெக்டாக வந்து வைக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட செட்டிங்ஸே அப்படியே வந்து ஃப்ரீ ஃபயர் செட்டிங்ஸ் கேம் செட்டிங்ஸ் எல்லாமே வந்து ரிவீல் பண்ணும் ப்ரோ அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ வந்து நெக்ஸ்ட் வீடியோ அந்த வீடியோ வந்து வந்துடும் சரிங்களா. நான் வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் தான் வந்து வச்சிருக்கேன். ஏன் பார்த்தீங்கன்னா, நான் வந்து நேற்று என்னமோ தான் வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணேன், ஃப்ரீ ஃபயரில் வச்சுருந்தா அந்த ஐடி வந்து பேன் ஆகிரும் அப்படின்னு நிறைய பேர் வந்து மெயில் வந்துச்சான். ஸோ வந்து அப்படி தான் வந்து சொல்கிறானுங்க. ஸோ நான் எனக்கு எதுவுமே வந்து வரல சரிங்களா. உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து வந்துச்சா இல்லையா அப்படின்னு வந்து நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ வந்து நம்ம அப்படியே வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்து வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் அந்த வீடியோ வந்து வந்துடும், ஃப்ரீ ஃபயர் மேக்ஸுக்கான செட்டிங்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வந்துடும். ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ விட்டு போங்க. ஸோ சி நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோ வந்து மறக்காமல் வந்துருங்க. ஸோ பை பை, டேக் கேர், பீ சேஃப் கைஸ்.